வெல்கம் டு ஓகே பூமர் சேனல். ஒரு ரெண்டு நாளாக குழிக்குள்ள பதுங்கிட்டு இப்போ தான் நாங்கள் வெளியே வந்திருக்கோம். ஃபாலோவர்ஸ் அன்பு தொலை வீடியோ பண்ண வீடியோ பண்ணா நம்ம இருக்கிற நிலைமை கொஞ்சம் பண்ணும்ல. இல்லை இன்னொன்று மெயினாக நான் அன்னைக்கு ஆக்சுவலாக வந்து போன மேட்ச்லாம் நான் அக்செப்டன்ஸ் வந்துட்டேன் ப்ரோ, டினைலாம் கிடையாது. போன மேட்ச் நான் தோத்தப்பெல்லாம் பெருசாலாம் ஃபீல் பண்ணல, ஓகே தோத்துட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, எனக்கும் கொஞ்சம் ட்ராவலிங் ஒர்க் இருந்துச்சு. நிறைய பேர் எல்லா மேட்சுக்கும் ரிவ்யூ போடு, எல்லா உடனே உடனே அப்லோட் பண்ணுங்கிறீங்க. இது எங்களுக்கு ஃபுல் டைம் ஒர்க் இல்லை, வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு, சாப்பாட்டுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்குது. அதை பண்ணி அது பண்ணது போக ஏதோ டைம் கிடைச்சா இந்த வீடியோலாம் போடுறோம். அந்த டைம்லையும் எங்களால் எவ்வளோ அந்த வேலையிலையும் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை ரோஹித் சர்மா மேலே ஒன் மந்த்மா கக்கிட்டு திருப்பி வேலைக்கு போயிடுவோம். இதுதான் எங்களோட டெய்லி ரொட்டீனாக இருக்குது. ஸோ ப்ளஸ் இப்போ ரிவ்யூவும் பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச் ரிவ்யூ பேசினா கொஞ்சம் பழசாக இருக்கும். நம்ம ஜென்ரலாகவே சிஎஸ்கேல என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம கவர் பண்ணிடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க வெங்கட், என்ன சிஎஸ்கேல என்னென்ன பிரச்சனைகள்? ஓகே, நான் தான் போன வீடியோவே அந்த எல்எஸ்ஜி வீடியோலேயே ஒரு மாதிரி அக்செப்டன்ஸ் மோடில் வந்திருப்பேன். ஏன்னா எல்எஸ்ஜி கூட சேப்பாக்கில் வச்சு தோத்ததே வந்து அதுவும் அந்த ஸ்டாயின்ஸ் அடிக்க விட்டு தோத்தப்பவே ரைட் ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஏதோ நடுவில் இந்த எஸ்ஆர்எச் வந்து அடி வாங்கிட்டு போனதுனால கொஞ்சம் துள்ளிட்டு இருந்தோம். அது திருப்பி பஞ்சாப் வழக்கம் போல் சர்ப்ரைஸ் மாதிரி ஃபக்கர் பண்ணிட்டு போயிட்டான். இல்லை நம்ம எஸ்ஆர்எச் ரெவியூ அப்பவே பேசியிருந்தோம், ஸ்டில் சிஎஸ்கே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து என்னதான் ஜெயிச்சிருந்தாலுமே நிறைய ஃபிளாஸ் இருக்கு, இன்னும் கரெக்ட் பண்ணாத ஃபிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இன்னுமே பேட்டிங் ஆர்டர் பரம போதும் விளாண்டுருக்கானுங்க. நீ போதும் நான் போதும் பத்தாவது மேட்ச்ல பேட்டிங் ஆர்டர்ல பரம்போதம் ஆடிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ரஹானே எதுக்குன்னு தெரியல, அது இப்ப ஏற்கனவே பேசிட்டோம் நிறைய. திடீர்னு நல்லா ஃபார்முக்கு வந்து மிச்சல் அனுப்ப மாட்டானுங்க. மிச்சல எதுக்கு இவ்வளவு நாள் நீங்க பேக்கப் போகணும், அவனை எதுக்கு அப்புறம் ஃபார்ம் கொண்டு வரணும், அப்புறம் எதுக்கு அவனை பின்னாடி வர வைக்கணும்? இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை நியூசிலாண்ட்லேயே இருந்திருக்கலாம். இன்னொன்று நம்ம ஃபஸ்ட்டு பேச வேண்டிய இஷ்யூ வந்து முக்கியமான இஷ்யூ, அதெல்லாம் ரன் ஓடாமல் நின்னது, ஆறி போயிருக்கோம், ஜஸ்ட் ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சு காப்பாற்றிக்காப்ல. கரெக்டு தலா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாப்புல. சரி, ஜடேஜாவா நீ ஓட வேணாம்னு சொன்னார், ஒரு நியாயம் இருக்கு சரியா, அது ஜடேஜா. சரி, நீ ஜடேஜாவை நீ வந்து 15வது ஓவர் கூட ஸ்ட்ரைக் கொடுக்காம ஆடுப்பான், நாங்கள் எதுவும் சொல்லலை. டேரல் மிச்சல் இப்போதான் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்கான், அவன் கொடுத்தா அவனும் அட்லீஸ்ட் அவன் பேர் மினிமம் அந்த சிங்கிள்ஸ் ரிட்டர்ன் வச்சிருப்பான். அடுத்த பால் பேர் மினிமம் அட்லீஸ்ட் சிங்கிள்ஸ் மாற்றி ரொட்டேட் பண்ணிருப்பான். இது வந்து தலைக்கே வந்து பேக் ஃபயர் ஆகும். அந்த ஒரு சிக்ஸ் மட்டும் போகல, தலையை நம்மளாம் எதுவுமே பண்ணி டிஃபெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிருந்து ஜடேஜா தவிர சர்துல் தாக்கர் இருந்தாலும் ஸ்ட்ரைக் மாத்துங்க, தீபக் சார் இருந்தாலும் ஸ்ட்ரைக் மாத்துங்க, தேஷ் பாண்டே இருந்தாலும் ஸ்ட்ரைக் மாத்துங்க. அது போக திடீர்னு டூபே ஆர்டர் மாதிரி வரான், ஜடேஜா மேல வரான், மிச்சல் வர மாட்டான், ஒரே கொளர்படி. சாம் கரன் ஒரு டைலாக் சொல்லிட்டு வந்திருக்கான், ஸ்பின் சோக்கு வரவும் பொருள் எடுத்து அவனே போடணுண்டா அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்மகிட்டே கற்றுக்கிட்டு நம்ம வித்தியே நம்மளுக்கே போட்டு சோக் பண்ணி விட்டான். சாம் கரன் ஒரு மாஸ் பண்ணிட்டான், 19th ஓவர் தோனிக்கு ஸ்பின் ஆட தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டு கரெக்டாக ராகுல் ஜார்ட்ட கொடுத்துட்டான் 3 ரன். இவன் நம்மள அந்த ஒரு விக்கெட் வேற. இந்த சாம் கரனு நெட்ஸ்ல இருந்தே பார்த்துருப்பான், கவனிச்சிக்கிட்டே இருந்துக்கிறான் இந்த ஆளுக்கு என்னென்ன தெரியும் போடுற அப்படின்னு சொல்லி ராகுல் சகார் வந்து மாஸ்க் அமைச்சிட்டு போயிட்டான். அந்த ஓவரில் ரன் வராமல் போனதுக்கே தலைதான் மெயின் காரணமே. கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டார், 3 டாட்டா 3 டாட்டா 2 டாட்டு பிளஸ் ஒரு சிங்கிள் 19th ஓவரில் அலிபாய் அடிச்சு ப்ரெஷர்ல அவுட். அலிபாய் அவுட்டு என்னதான் தலை 19th ஓவர் மன்னகவுனாலும் நடுவில் ஒரு 7-8 ஓவர் மிடில் ஓவரில் நம்ம மன்னகவுனை தான் மெயின். ஐயோ, அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்தே தடவிட்டு தான் போகிறாங்க. ரஹானே சரியான தலைவல், ருத்ராஜ் ஏதோ 1-2. ஆக்சுவலா ருத்ராஜே ஒரு மிகப்பெரிய தடவல். அந்த சாம்கரன் சொல்லிடுறேன், ரஹானே பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி தடவனதுக்கு இந்த மேட்ச் பரவாயில்லாம தடவனா, தடவுறது கூட இல்லாம அவுட் ஆயிருவான், அட்லீஸ்ட் இந்த மேட்ச் தடவி இருக்கானேன்னு சொல்லி சொல்லலாம். ருத்ராஜ் ஒஸ்ட், இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட். அவன்லாம் வந்து ரிஸ்க் எடுக்காம 4 அடிப்பான், நீ வந்து சரி பிச்சு பிரச்சனை ஆயிடுச்சு அதெல்லாம் விட்டுரு, 129 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடாடு, கோலி கூட அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட மாட்டான்டா. கான்பிடன்ஸே இல்லாம இருக்கான், ரொம்ப லோ அண்ட் கான்பிடன்ஸ் இருக்கு. அவன் பாடி லாங்குவேஜ் பாருங்க, அவன் ஷாட்டுக்கு போறது பாருங்க, ஒண்ணு ஓவர் பவர் பண்றான், இல்ல இதுல இருந்து தப்பிச்சு போகணும், ஸ்ட்ரைக்ல இருந்து மாறி தப்பிச்சு இந்த பக்கம் வந்துடலாம்னு பாக்குறான். அந்த மாதிரி டைம்ல ருத்ராஜா தான் அவன்கிட்ட வந்து கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துருக்கலாம், ஒன்னே போய் பேசுறது. இன்னொன்னு நீ 2-3 பவுண்டரி ஃபைன் அடிச்சிட்டினா அவன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், சீனியர் பிளேயரா இருக்கிற நீ அவனும் கூட. அப்ப நீ என்ன பண்ணும், நீ 1-2 பவுண்டரி ஃபைண்ட் அவுட் பண்ணினா அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான். நீ அவன் என்னதான் ஹிட்ரு பெரிய ரெப்புடேஷன்ல வந்தாலும் ஸ்டில் அவன் ஒரு சின்ன பையன் தான். ரிஸ்வியும் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆக்சுவலா அவன்கிட்ட கொஞ்சம் பேர் பேசணும், அவனை வந்து அவனை செக்யூரா, ஏன்னா அவனை வந்து சில மேட்ச் தரமாட்டேங்கிறானுங்க,
சில மேட்ச் இறக்கவே இம்பாக்ட் பிளேயரை மாற்ற மாட்டேங்கிறானுங்க, உள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறானுங்க. அவன் வந்து அவன் பொசிஷன் என்ன, நம்ம வந்து இதில் அடிக்கலைன்னா நம்மளை திருப்பி எடுக்க மாட்டாங்களோங்கிற ஹியர்ஸ் பொட்டன்ஷியல். ஏன்னா ஒரே இதுன்னா இன்னைக்கு வந்த உடனே இவனை ரஷீத் கானை போட்டு போ மிடில் அடித்து வெளியமிச்சான். பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த மாதிரி பிளேயரும் நம்மளுக்கு வேணும். ஃபஸ்ட்டு அவனை பேக்கப் பண்ணி கொஞ்சம் ஆட வைக்கலாம், அதுதான் பெரிய மிஸ்டேக்காக இருக்கு. ஆமாம் ப்ரோ. ஆனால் இன்னொரு ரிசிவியும் என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல. என்னென்னா நீ சொன்ன மாதிரி திடீர்னு இறக்குறானுங்க, திடீர்னு இறக்க மாட்டானுங்க. அண்டு நேற்றுக்கு மேட்ச்லலாம் இட் வாஸ் ஜஸ்ட்டு திடீர்னு ரிசிவிட்ட நம்பி இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணி கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு என்ன மாதிரி மூவ்னே தெரில. லைக் ஒரு லைக் அவனை அவன் வந்து அந்த ஒன் டவுன் பிளேயருங்கிற மாதிரி அவனை வந்து ரெண்டு மூணு விக்கெட் போனோடனே அவனை ஸ்டெபிலைஸ் பண்ண அனுப்புறதெல்லாம் வந்து கரெக்டான மூவானு எனக்கு தெரியல. அண்ட் அவன் ஏற்கனவே ஹீஸ் நாட் பீங் கிவன் கன்சிஸ்டன்ட் சான்சஸ். ஸோ திடீர்னு இந்த மேட்ச்ல அவனை இறக்கி விட்டு தம்பி ஆடுப்பா போய் மேட்ச்ல காப்பாத்துப்பானா, அவன் எவ்வளவு பண்ண முடியும் எனக்கு தெரியல. இன்னொன்னு பேட்டிங் தான் ஒரு கிளவுன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா, பவுலிங் அதை விட ஒரு பெரிய கிளவுன் வந்தார் தீபக் சார். ப்ரோ நம்ம நம்ம மெக்ராத் இல்ல ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க, அதுதான் ப்ரோ பெரிய பிரச்சனையா போயிருச்சு. ஆமா, ஒரு தேசம் இல்லைன்னா இனிமேல் சிஎஸ்கே இல்ல ப்ரோ. ஒருத்தனை நம்பி ஒரு டீம் இருக்குன்னா அது தேஷ் பாண்டேவை நம்பிதான். அவனை நம்பிதான் நம்ம சேனலுமே இருக்கு, அதுவும் கரெக்டு தான். தீபக் சார் வந்தான், ஃபர்ஸ்ட் வரையும் அடிக்கிறானுங்க நம்ம கம்மனு, கால் வலிக்குதுங்க. ஏன்னா கால் கீழே இருக்கா, அதனால ஏற்கனவே சொல்லிக்கல. நம்ம ஆளு நிகில்ல நடுவில் கொஞ்சம் கிரிக்கெட் ஆடுறாப்புல. சிஎஸ்கே பவுலிங் யூனிட் அற்புதமா இருக்கு. தீபக் சஹர் ஆல்ரெடி ஒஸ்ட், அவனும் இன்ஜுரி பார்த்தேன். தீபக் சஹர் இன்ஜுரி இஸ் நாட் லுக்கிங் குட்னு சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியல மோஸ்ட் ரோல் அவுட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா தீபக் சஹரே பவுலிங் பவுலிங் இஸ் நாட் லுக்கிங் குட் போட்டிருக்கணும். அந்த மேட்ச் பவுலிங் போட்டதா அது வந்திருக்கும். முகேஷ் 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 ஸ்டார் வர போறாரு, அவ்வளவுதான். அன்ஃபார்ச்சுனேட்லி போன சீசன் இன்ஜூர் ஆயிட்டான். இந்த சீசன் கொடுத்த ஒரு மேட்ச்லயும் 27 ரன்ஸ் போயிருச்சு. பட் தீபக் சஹருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து நல்லா பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. தேஷு வந்து ஃப்ளூ ஆமா, அவர் எப்ப ரெக்கவர் ஆவார் தெரியல. ஒருத்தர் ஃப்ளூ, ஒருத்தர் ரெண்டு பேர் நிகில். நம்ம ப்ரோ இப்ப பாருங்க, பிளேயிங் 5 பவுலர்ஸ், இவன் ரெண்டு பேர் நாட் இல்ல பிசிக் கிளம்பிட்டான். பத்திரனாவும் தீக்ஷனாவும் விசாரிணிவனுக்கு போயிருக்கானுங்களாம், வந்தாதான் உண்டு அடுத்த மேட்ச். தெரிஞ்சு தலை ரெண்டு ஓவர் போடுவார்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கிற 4 மேட்ச்ல 1 RR ஓகேவா, அது ஒண்ணுதான் ஹோம், மித்த 3 அவே. இந்த இந்த டீம் வச்சுக்கிட்டு இவனுக்கு 3 ஒரு ஹோம் ஜெயிச்சாதான் இவனுக்கு பிரே ஆஃப் சான்ஸே இருக்கு. க்ளீசன் நல்லா போட்டான் ப்ரோ, க்ளீசன் சூப்பரா போட்டான் ப்ரோ. போன வீடியோ வேற குட்டி குஞ்சன் கைக்கு போயிடுச்சு. அப்படியா, ஐயோ கமெண்ட்ஸே ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்க முடியல. அடுத்தடுத்த மேட்சுகள்ல என்னென்ன யார் 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 கூட ஜெயிக்கணும், ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஜெயிக்கணும். அது எனக்கு தெரியல, நடக்கிற மாதிரி தெரியல. 4 மேட்ச்ல நல்லா ரொம்ப கஷ்டம். 4 மேட்ச்ல 4 இல்ல, அதுக்கப்புறம் இன்னும் 3 மேட்ச்ல 7 ஜெயிச்சாதான் சாம்பியன்ஷிப். நடுவுல 1 தோத்தா கூட வெளியே போனோம். இதுல டீம்ல ஒருத்தன் கிளம்பிட்டான், 2 இன்ஜுரி. ஃபர்ஸ்ட் கேஸ் 7 6 ஜெயிச்சாகணும். மேபி இந்த 4 3 ஜெயிச்சா கூட டாப் 4 வர முடியாது. வாய்ப்பு இருக்கு, பட் நம்ம என்ன கால்குலேட்டர் எடுத்து சுத்தணும் அவ்வளவுதான். இந்த RCB தான் யூஸ்வலா கால்குலேட்டர் எடுத்து சுத்தின்னு இருப்பானுங்க. அவனுக்கு கேல்குலேட்டர்ல சின்டாக்ஸ் எரர்னு வரும் ப்ரோ. பேசாம நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷனை கீழே இறங்கிக்கலாம். இனிமேல் நம்ம சண்டே வந்து மும்பைக்கும் RCBயும் கூட எக்ஸ்பெக்டேஷன் ஹர்ட்ஸ், உன்கிட்ட கொஞ்சம் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்பின் பிச்சை போட்டாலே இது டாஸ் கேம் ஆயிடுது ப்ரோ. இவன் டாஸ் தோத்தா மேட்ச் தோத்துறோம், நம்மளால வேற டாஸே ஜெயிக்க மாட்டாப்ல. டாஸையும் தோத்தா இல்ல ப்ரோ, அடுத்த மேட்ச்ல ருத்ராஜ் தாராளமா டைரக்டா பேடு கிட்டே வந்து டாஸுக்கு போலாம். சரி ஓகே, அது அவன் கண்ட்ரோல் இல்ல டாஸு, ஆனால் மேட்சும் உன் கண்ட்ரோலில் இல்லைங்கிறதா காமெடியாக இருக்கு. குட்டி குஞ்சன்ஸ் ஒரு டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்க மாதிரி, கொஞ்சம் ஓல்டு பீப்புள் தலைக்கும் ஒரு சில டாக்ஸிக் ஃபேன்ஸாக இருக்கானுங்க ப்ரோ. நிறைய பேர் போயிட்டு ஒரு இன்டர்வியூவில் கேட்குறானுங்க, இன்னும் தோனி வந்து 4 வருஷம் ஆடணும், ஆனால் வந்து சிஎஸ்கே கப்பு கிடைக்காது, ஓகேவா உங்களுக்குன்னா எல்லாரும் ஓகே சொல்கிறானுங்க ப்ரோ. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? ஜென்ரலாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் டார்கெட் பண்ணுறவங்களே என்ன சொல்லலாம், அவன் எங்க கீழ கிடக்குறான்,
அவனே பிச்சைக்காரங்களோட பிச்சைக்காரங்கள ஆர்சிபி கூட பொறுத்திருக்கான்.